இனிமேல் எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் கட்டாயம்ட்டு தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க சிபிஎஸ்சி உள்ளிட்ட எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் கட்டாயம்ட்டு பள்ளி அனௌன்ஸ் இது விஷயமா வெளியான அரசாணையில என்ன கூறியிருக்காங்கன்னா தமிழக பள்ளிகள்ல பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கட்டாயம்ட்டு சட்டம் பாத்தீங்கன்னா அம்மல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டுலயே பாத்தீங்கன்னா அனைத்து வகையான பள்ளிகளையும் ஒன்றாம் வகுப்புல தமிழ் கட்டாயம் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் கல்வியான்ல இரண்டாம் வகுப்புக்கும் அடுத்த கல்வியான்ல மூன்றாம் வகுப்புக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா படிப்படியா தமிழ் படமானது அமுலாச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியான்ல எட்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படம் கட்டாயமாக்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியானில் நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் அஞ்சாம் டென்த்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் தமிழ் பார்த்திங்கன்னா கட்டாயமாக்கியிருக்காங்க இது வந்து மாநில பாடத்திட்ட பள்ளிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் செயல்படும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உள்ளிட்ட அனைத்து வகை பள்ளிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் டென்த்து ஸ்டாண்டர்டு வரைக்கும் தமிழ் கட்டாயமாக பாடமாக்க பயிற்றுவிக்க வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்லூத்தறி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த மாணவர்கள் இப்ப பப்ளிக் எக்ஸாம்லேயும் தமிழை வந்து ஒரு தேர்வாக எழுத வேண்டியது கட்டாயமாக்கியிருக்கு இதற்கான தேர்வு முறையாகட்டும் பாடத்திட்டம் போன்றவையெல்லாம் விரைவில் வடிவமைக்கப்படும் கூறியிருக்காங்க இப்ப எல்லா ஸ்கூல்லையும் தமிழில் தகுதியான ஆசிரியர்களாக பணியமர்த்தி மாணவர்களுக்கு தமிழ் பாடத்தை கட்டாயமாக கற்றுத்தர வேண்டும் இந்த தமிழ் கட்டாய பாட முறையை குறித்த அறிவு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் கடைப்பிடிப்பதையை வந்து மாவட்ட கல்வி அதிகாரிகளாக கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்லூத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருக்காங்க